Enjoy your summer at VGP Universal Kingdom with stunning Chinese acrobats. நம்ம ஊர் அழகா படம் முடிச்சு அப்படியே உலகம் முழுக்க காட்ட வந்திருக்கோம். அப்ப ஓரமா போய் போட்டோ எடுத்துக்கங்க, போங்க. போட்டோ எடுத்திருந்தாலும் சினிமா படம் எடுத்து வந்து. ஓ, சினிமா படம் எடுக்கிறீங்களா? நல்லா எடுக்கு, நல்லா எடுங்க. எங்கிட்டு திரும்பலாம், அருமையா இருக்கு. எங்கிட்டு ஃப்ரேம் வச்சாலும் சரி, அதை இங்க வச்சு சினிமா எடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய உத்தரவு வேணும்னு சொல்லி நாங்க ஒரு குடும்ப படம் எடுக்கலாம். இது செல்ல இறைவா, இன்று செல்போன் வியாபாரம் அமோகமாக இருக்க வேண்டும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடமா? கொஞ்சம் முடி அதிகமாக வைத்திருந்தால் மேடம் என்று சொல்வதா? இல்ல, நீங்க அந்த பக்கம் தலையை விரிச்சு போட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க. பாட்டு போடும்போது பொம்பளை குரல் மாதிரி இருந்துச்சு, அதனால மேடம் சொல்லிட்டேன். உனக்கு என்னாச்சு சண்டாளா? நல்ல வேலை முன்கூட்டியாக பார்த்தாய். எக்கு தப்பாக இருந்தால் என்ன ஆவது? அந்த மாதிரி ஆள் கிடையாது நான். அதாவது அண்ணாச்சி, நான் புதுசா செல்போன் வாங்க வந்திருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் செல்போன் யூஸ் பண்ணது கிடையாது. மிகவும் சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல செல்போனை ஒண்ணு கொடுங்க. என்ன மாடல் வந்திருக்கு சொல்லுங்க. நிறைய மாடல்கள் வந்திருக்கிறது. இதுதான் நக்கியா 95. வாங்க மிஸ்டர் ரகுவரன். ஒரு 90 கிடைக்குமா? என்ன மிஸ்டர் கேக்குறீங்க? செல்போன் கடையில வந்து 90 கேக்குறீங்க? 90 மாடல் செல் கிடைக்குமா? சிக்னல் வரும். ஒரு அம்மா புதுசா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கு. வாங்கிட்டு அதை கொஞ்சுது. உம்மா செல்லம் குட்டி நொன்னே கீழே பையன், அம்மா அப்படின்னா போடி செல்ல. உம்மா சின்ன அம்மாண்ணா, ஏய் சும்மாறா, எவ்வளோ அழகான நாய். உம்மா உம்மனுக்கு முத்தம் கொடுத்துருக்கு. கீழே இருந்தாவே, அம்மா மூஞ்சி இந்த பக்கம் இருக்கு, நீ அந்த பக்கம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான்றா. இப்போ மூஞ்சி எது எதுன்னு தெரியாமலாம் இப்போ நாய் வாயில் நாய் கடிச்சிருச்சுன்னு வந்திருக்கு மேடம். எல்லாருக்கும் கண்ணு அது வாயில் நாய் கடிச்சு. டாக்டர் கேட்டார், ஏம்மா நேற்றுக்கு தானே உன் மாமியார் கடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டு வந்த, இன்னைக்கு வாயில் கடிச்சிருக்குன்னு வந்திருக்கோண்ணா? இல்லை, என் மாமியாரை கடிச்ச நாயின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு லிப் கிஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், என்ன வாயில் கடிச்சிருச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்த அசத்த போகிற அசத்தல் மன்னர்கள் வெங்கடேஷ், கிறிஸ்டபர் அண்ட் பாலா. லெட்ஸ் வெல்கம் தம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். நேயர்களுக்கும் கோடு சூட் போட்டு உட்காந்துருக்கிற அசத்தல் நாட்டாமிகளுக்கும் சாண்ட்ராமணிக்கும் வீட்டு வாசலில் அழகாக கோலம் போட்ட மாதிரி உட்காந்துருக்கிற தேவயானி அம்மனுக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு எனக்கு நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க அப்பு. என்ன வேஷம் இது? இங்கே பண்ண போகிற கான்செப்ட் என்னென்னா சார், நாட்டாமையோட ஊருக்கு ஒரு டைரக்டரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் லொக்கேஷன் பார்க்க வராங்க. ஓகே. அந்த ஊர்ல பர்மிஷன் கேட்கறதுக்காக நாட்டாமையிட்ட போறாங்க. அங்கே என்ன நகைச்சுவை நடக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. யார் டைரக்டர்? I am the director, Jambalingam. Jambling. Jambalingam. Yes. Assistant director? Bala. Permission kadikuma? எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. நாட்டாமைக்கு ஒரு கரெக்டர் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா வரும். ஆமா. இல்ல, அந்த பயத்துல தான் கேக்க வந்திருக்கோம். பிரின்ஸ் கேக்க வந்திருக்கோம். ஆமா. அப்படி கேட்டா தான் கிடைக்கும். ஆமா. ஐஸ் வச்சு கேட்றோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. பியூட்டிஃபுல். Yes sir. சார், அருமையான லொகேஷன். எஸ் சார், அவ்வளோ அருமையான சார். ஏப்பா உங்கள் டேஸ்ட் எனக்கு புரியும் சார், அதனால தான் சார் செலக்ட் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்லா நல்லா இருக்கு.
பரவாயில்லையா, பேசி முடிச்சிட்டே இல்ல நீங்க. சரி, இந்த ஊர் பிரசிடென்ட் பேசிட்டியா, பர்மிஷன் வாங்கிட்டயா? சார் பிரசிடென்ட் எல்லாம் இல்ல சார், இந்த ஊருக்கு நாட்டாமதா சார் இருக்காரு. நாட்டாமையா? ஐயா, பெரிய இம்சை பிடிச்சவங்களையா. சரி நீ பேசி வாங்கலையா? நீங்க தான் சார் எப்படியாவது கேட்டு வாங்க. அது நான் தான் பேசணுமா? அப்ப நீ என்னத்துக்கு இருக்க? சரி எங்க இருக்காரு, எப்ப வருவாரு சார்? நம்ம எங்கேயும் போகணும் சார், ஆலமரம் இருக்கு சார், அவரே வருவார் சார். பஞ்சாயத்து நடக்குதோ நடக்கலையோ, அவர் இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போனா சார் அவருக்கு தூக்கமே வரும். அப்படியா? சரி சரி, இப்ப வர நேரம் தான் சார். ஆறாவது ஊருக்குள்ள விட்ட காட்டு இருக்கிறது. பாட்டு போட்டு நடந்து வர்ற நாட்டாமையை பார்த்துருக்கோம், ஆனால் பாட்டு பாடிக்கிட்டே வர நாட்டாமே இன்னைக்கு தான் பார்க்குறோம். அவரு நமக்கு ஒரு சுய விளம்பரம் தான். வழக்கமாக ஒரு வண்டியில் வருவீங்களே, என்னாச்சு? அதை யாரா கேட்குறேன், வண்டி சர்வீஸ் கொடுக்குறேன்டா. கொட்ட வண்டியில் வர்றேன், பிஎம்டபிள்யூ காரில் வந்த மாதிரி பில்டப் கொடுக்குறேன். ஊருக்கு வித்த காட்ட தானே வந்திருக்கிறீங்க? வித்த காட்ட இல்லைங்க, நம்ம ஊர் அழகா படம் முடிச்சு அப்படியே உலகம் முழுக்க காட்ட வந்திருக்கோம். அப்போ ஓரமாக போய் போட்டோ எடுத்துக்கங்க, போங்க. இல்லையா, போட்டோ எடுத்துருந்தாலும் சினிமா படம் எடுக்க வந்து. ஓ, சினிமா படம் இருக்கிறீங்களா? நல்லா எடுங்க, நல்லா எடுங்க. எங்கிட்டு திரும்பலாம், அருமையா இருக்கு. எங்கிட்டு ஃப்ரேம் வச்சாலும் சரி, அதை இங்க வச்சு சினிமா எடுக்கலாம்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய உத்தரவு வேணும்னு சொல்லி நாங்க வந்து அதெல்லாம் கொடுக்கலாம். ஆமா, என்ன மாதிரி படம் எடுக்க போறீங்க? ஒரு காதல் படம் எடுக்கலாம். செல்லாது செல்லாது, அது என்ன காதல் படம்? இது நம்ம ஊருக்குள்ள காதல் காதல் என்ன அப்படி பேசுற? செல்லாது செல்லாது. இருங்க இருங்க இருங்க, காதல் படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒரு திகில் படம் எடுக்கலாமா? எதுக்குடா திகில், மக்கள் நல்லா தாண்டா இருக்காங்க, திகில் படம் செல்லாதரா. இஞ்சி நோட்டு மாதிரியே பேசுறாப்ல. மர்ம படம் எதுக்குடா மர்மம்? ஊர்ல எல்லாமே வெளிச்சத்துல தான் இருக்கு, எதுக்குடா மர்ம படம்? என்னடா இவன் சார், நீங்க இருங்க சார். நாட்டாம ஐயா, ஒரு குடும்ப படம் எடுக்கலாம். இது செல்லும் படம், குடும்ப படம் ஏறான். நம்ம ஊர்ல ஏகப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, குடும்ப படமா எடு, மர்மமா திகிலாம்ல. சரியா சரியா, குடும்ப படம் எடுக்கணும், அவ்வளவுதானயா? எடுத்துடலாமே. அனுமதி உங்களுக்கு குடும்ப படத்துல என்ன சீனு? குடும்ப படத்துல சீனாமல குடும்பத்துல ஒரு காட்சி காட்சி அப்படி சொல்ல வேண்டியதாடா தமிழ்ல. இந்த வீங்கின மகனை யாரா என்ன நாட்டாம? திருப்ப சொல்லிடுவாரு சீக்கிரம். சாமி, உன் பேர் என்ன முதல்ல சொல்லு. என் பேர் டைரக்டர் ஜம்பலிங்கம். ஜம்பலிங் படத்துல யார் ஹீரோ? ஹீரோ வந்து இன்னும் ரெண்டு நாளில் கமிட் ஆயிடுவாங்க, இன்னும் முடிவு பண்ணலை. உங்க சொல்லுவோம் நாங்கள். யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின் ஹீரோயின் இருக்குல்லையா? இருக்கு சார். ஹீரோயின் வந்து நடிகை நமீதா. என்னது? நடிகை நமீதா. நமீதா நம்ம ஊரில் ரேடியோ கடை வச்சிருக்க அமீதா பாய் தெரியும், அதான் நமீதா. ஐயா, அது பாய் இல்லையா, கேர்ள். என்ன அவங்க ஹீரோயின் நடிகை நமீதா. சரி, கதையை சொல்லு. கதையை சொல்லுமா? சரிங்க, படத்தில் ஒரு காட்சி காட்சி அதாவதுங்கய்யா, நடிகை நமீதா இருக்காங்க இல்லையா, நம்ம கதாநாயகி. அந்த கதாநாயகி என்ன பண்ணுறாங்க, ஒரு டூ பீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே முள்ள முள்ள நடந்து வந்து ஸ்விம்மிங் பூலில் அந்த குளத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. தப்பு கடினு பீச்சோட போட்டு ஒரு பொம்பளை குளத்தில் குதிக்குதான். ஆபாசமாக இருக்காங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு ஒரு பாரம்பரியம் இல்லை, நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு கௌரவம் இல்லை. பாரம்பரியம் இருக்குது.
தலையை தலையை கண்ணாங்கி சேலை கட்டி தலைய தலைய நெத்தி நிறைய குங்குமம் வச்சு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு அந்த பிள்ளைய நீச்சல் குளத்தை குதிக்க சொல்லு. அப்போ கௌரதியா இருக்கும். கண்டாங்கி சேலை போட்டு குங்குமம் வச்சு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நீச்சல் குளத்துல குதிக்கணும். ஏய் இதெல்லாம் இமேஜ் பண்ணி கூட பார்க்க முடியலையா? பொறுங்க பொறுங்க. நீ சொல்ற மாதிரியே அங்கே சும்மி பூல கட் பண்றான். கட் பண்ணிட்டு அந்த அம்மாவை தலைய 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 குங்குமப்பட்டு வச்சு நம்ம கோயில் குளத்துல குதிக்க விடுறான். கோவில் குளத்துல ஏன் பொம்பளைக்கு சென்டிமெண்ட் வரும்ல? தம்பி சுறுசுறுப்பா இருக்கிறது யாரு? ஐயா என்னை பத்தி கேட்கறாங்க. நாட்டாவே தம்பி யாருங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர். அசிஸ்டன்ட் பாலா அசோசியேட் ஆயிடுவே கவலைப்படாத. ஏய் போடு அடிச்சொல் அடிச்சொல் அடிச்சொல். சரி விடு கண்டாங்க ஜெயலோட அந்த அம்மா குதிக்கட்டும். சரி விருப்பப்படியே செஞ்சுறேன். அடுத்து காட்சி. சரி தான் தெளிவாக தானே சொல்கிறேன் நான். காட்சி காட்சி அடுத்த காட்சி வில்லன். நம்ம வில்லன் வந்து ஒரு தீவிரவாதி. என்ன வியாதி அவனுக்கு? என்ன வியாதி சொன்னா தெரியும். தீவிரவாதி 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 பயங்கரவாத கும்பலுடைய தலைவன் சரியா? அவனை பாம்பே ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணா நம்ம போலீஸ். ஆமா அங்க ஷார்ட் கட். நம்ம போலீஸ்காரன் கிட்டிக்காரங்க. ஆமா ஏய் நல்லா பேசுறா. சரி அரெஸ்ட் பண்றாங்களா? அங்க ஷார்ட் கட் பண்ணா இங்க சென்னை ஹைகோர்ட் காட்டும் சரிங்களா? அங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜட்ஜ் பாக்குறாரு. அரெஸ்ட் ஆனவே ஒருத்தன், ஆனா வந்து நிக்கிறவன் இன்னொருத்தன். அந்த ஜட்ஜ் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பில்லா வந்துட்டான். சரி அது ஆதாரா ஜட்ஜ். ஐயா அந்த வழக்குல தீர்ப்பு சொல்ல போறவர் அவர் தானே. என்றா சொல்லி போட்டா நீ? என்ன காட்டாம நான் இருக்கும் போது ஜட்ஜ் எப்பறா தீர்ப்பு சொல்லலாம்? என்ன காட்டாம சுட்டல மரியாதையே கெடுத்துறா. என்ன இந்த படத்துல நான் தீர்ப்பு சொல்ல எப்பறா ஜட்ஜ் சொல்லலாம்? என்னடா காயது? ஐயா ஜட்ஜ் சொல்லுவாராம்ல தீர்ப்பு? நீங்களே தீர்ப்பு சொல்லுங்களேன். அறிவோட யோசிங்க. நீங்க எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? நீ சொல்ற மாதிரி செஞ்சு தொலைக்கிறேன். நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ ஊர்ல இருக்கிற தீவிரவாதிகள நான் தீர்ப்பு சொல்லணும். சொல்லுங்க. எல்லா தீவிரவாதிகளுக்கும் நெத்தியில பொட்டல அடிச்ச மாதிரி இப்ப இந்த நாட்டாம சொல்றதா ஒரு தீர்ப்பு. எல்லா தீவிரவாதிகளும் கேட்டுக்காங்க. இந்த ஊர்ல ஆறு பிறக்கும் போது தீவிரவாதியா பிறக்கிறது இல்ல. ஆனா சாகும்போது மட்டும் கெட்டவனா பிறக்கணும். பிறந்த மண்ணு மேல பாசம் இருக்கிறது நல்லதுதான். அதுக்காக இன்னொரு மண்ணில் இருக்க மக்களை கொள்றது என்ன ஏன்? அதனால எல்லையில கால் எடுத்து வச்சா உங்க எல்லாரையும் 200 வருஷம் இந்தியா விட்டு தள்ளி வைக்கிறதா போடும்போது தம்பி எப்படி புரியுற மாதிரி கதை சொல்லுது? அதை விட்டு விட்டு இந்த சீன்லாம் சொல்லாத. படத்தோட கதையை ரெண்டு வரியில நச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லு. ஒரு நிமிஷம் போரு. ஏய் வெளியே போயா, வெளியே போயா. கொஞ்சம் கொஞ்சிரு கொஞ்சிரு. எதுக்கு அதால வெளியே போக சொல்ற? ஏன் ஊரை விட்டு வெளியே போக சொன்னப்பா? ஊரை விட்டு வெளியே போக சொல்றது இந்த ஊரை நான் மட்டும் தான் சொல்வேன். கண்ணு நீ இங்கே இருக்க. சரி பேசாம இருக்கு. புரியுதா? பின்னாடி சொல்லு. என்ன என்ன சொல்லணும் உங்களுக்கு? கதையை நச்சு ரெண்டு வரையில் நச்சுன்னு சொல்லு. புரியுற மாதிரி கதையை நச்சுன்னு சொல்லணும். சீன் எல்லாம் காட்சி எல்லாம் விட்டுறேன். வளவளன்னு பேசாத. பேசல. நீ மட்டும் வளவளன் டயலாக் பேசு. படத்துல ஹீரோவுக்கு கூட மட்டும் டயலாக் கிடையாது. விட்டு பேச்சு பேசு. லொக்கேஷன் கேட்க வேண்டாம். உனக்கு வந்து சுருக்கமாக சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமாம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கிராமத்து மக்கள் பூரா கொடுமையும் கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. ஏன் அனுபவிக்கிறாங்க? நாட்டாம இல்லையா? ஓ இந்த ஊர்ல நல்லவங்க கிடையாதியா? எல்லாம் இல்லைங்க, எல்லாம் கெட்டவங்க. அதுதான் கதை. அப்படி சொல்லுங்க. ஊர்ல ஆளாளுக்கு நாட்டாம இருந்தா அந்த ஊர் அப்படித்தான் நாசமா போகும். ஊருக்கு ஒரு நாட்டம் இருந்தால ஊர் நல்லா இருக்கும். இப்படிலாம் சொல்லாத. கதையை ஒரு வரியில சொல்லியா இருக்கு. அந்த ஊர்ல நாட்டாமையே இல்லைன்றதுதான் அந்த நாட்டு. ஓ அந்த கதையுடைய நாட்டே அதான்.
தம்பி எப்படி சொல்லுது பாத்தியா, தேங்காய் உடைச்ச மாதிரி அப்படி சொல்லணும். சரி, படத்துக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. நாட்டாமங்கையா, நீங்க மட்டும் ஹீரோ அந்த படத்துல நடிச்சீங்கன்னா தமிழ் திரையுலகத்துல ஒரு புரட்சி ஏற்படும். சின்ன பையன் விவரம் தெரியாம பேசுறேன். இதெல்லாம் தொழில், சினிமா தொழில் இல்லையா? சரி, இதெல்லாம் நான் கமிட் ஆயிட்டேன். ப்ரொடியூசர் பேசிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஹீரோ எல்லாம் வேற முடிவு பண்ணியாச்சு. ஏன்றா இந்த படத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்? 3 கோடி ரூபா. 3 கோடி? இது எப்படி கொடுங்க? நான் 30 கோடி ரூபா தரேன். இப்ப என்ன சொல்ற நீ? 30 கோடியா? அப்படியா? ஆமா, பேசி பார்க்கலாமியா. 30 கோடி தர என்ன சொல்ற? சரி எடுக்கலாம், படம் எடுக்கலாம். எட்டு ஒன்று தூண்டுறான்னு சொல்லு. இல்லை இல்லை, எடுக்கலாம். டீலு டீலு டீல். ஓகே, ஆமா. அப்புறம் சொல்லு, படத்தை வந்து நல்லா எடுக்கணும். அதெல்லாம் நல்லா எடுத்துருவேன். சரி, எடுக்கணுமா? கிளம்பட்டுமா? சரி, அனுமதி கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க. போட்டோ எடுக்க நீங்களே வச்சுக்கங்க, தர வேணாம். போட்டுங்களா? ஏக்கண்ண, இந்த போட்டோ எனக்கு தானா? ஆமாங்க, உண்மையிலுமே எனக்கு தானா? கேரக்டர் சார். என்ன ரொம்ப மறைக்கிற, இந்த கதையே என்னுடையது தெரியும்ல. அதாவது நடந்து வரீங்க. நன்றி நன்றி. வெல்டன், ஆக்சுவலாக ஒரு ஹீரோ கிட்ட ஒருத்தர் கதை சொல்ல வந்தார் சார். நம்ம ஹீரோ வந்து பெரிய கோடீஸ்வரர், கடைசியில் தெரு தெருவாக பிச்சை எடுக்கிறார். ஹீரோ கிட்ட, யோ நீ கதை சொல்ல வந்தியா ஜோசியம் சொல்ல வந்தியா? அது மாதிரி நீங்கள் படத்தில் இப்போ சில தடவை என்னெல்லாம் நடக்குது கதை சொல்லும் போது. ஆக்ஷன் டைரக்டர் டைரக்டர் ஆயிடுறாரு, நாட்டாமை வந்து ப்ரொடியூசர் ஆயிடுறாரு. ஆனால் இந்த நாட்டாமை வந்து நமிதா கூட சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக நமிதாவுடைய மார்க்கெட் அவுட் ஆகி. காரணம் என்னன்னா, நாட்டாமை ரொம்ப செக்ஸியாக இருக்கார் நமிதா. மேடம், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. செம்ம கோஆர்டினேஷனில் இருக்கீங்க. வெரி நைஸ். நாட்டாமை அப்படியே நாட்டாமை மாதிரி, டைரக்டர் அப்படியே ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டருக்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படியே இருக்கீங்க. டைரக்டருக்கு பயங்கர ஜாலரா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணி நடிச்சிருந்தேன். அதே மாதிரி நான் ஒரு கிராமத்தில் போய் ஹீரோயினாக போவேன். ரமேஷ் கண்ணா டைரக்டர், சரத்குமார் சார் தான் நாட்டாமை மாதிரி இருப்பார். அந்த வீட்டுக்கு வந்த பெர்மிஷனுக்காக வருவார் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஃபுல் யூனிட்டாக. ஸோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்காக பண்ணியிருந்தோம் அந்த படம். ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு இந்த சீனோட நடிப்பு பார்த்துட்டு. வெரி நைஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி நன்றி நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் வந்து அசத்த போகும் அசத்தர் மன்னர்கள் ஈரோடு சீனு அண்ட் கிரி. லெட்ஸ் வெல்கம் தி மான்ஸ்டர்ஸ் ப்ளீஸ். ஓ ஜாய் ஓ ஜாய் ஓ ஜாய் ஓ ஜாய் ஓ ஜாய் ஓ ஜாய்.
தொலைக்காட்சியம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அசத்தல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வார வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் இரண்டு இனிமையான நடுவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளினிக்கும் நன்றியை சொல்லி நமது சிறப்பு நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் தேவயானி மேடம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஆ, கண்டிப்பாக போகலாம். நீங்கள் முதல் வாட்டி கோயின்சிடென்ட் நினச்சேன், இப்போ பிளான் பண்ணி தான் ரெண்டு பேரும் யூனிஃபார்மாக போடுறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. கிரேட், இவங்க நல்ல வந்து ப்ரூவ்டு ஜோடி. ஃபஸ்ட்டு தனித்தனியாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒன்றுத்தில் சேர்ந்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ரெண்டு பேரும் ஜோடியாக தான் வராங்க. இன்றைக்கி என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க? சில நடிகர்கள் நடிகர்களும் சார் வந்து செல்ஃபோனில் வேலை செய்கிற செல்ஃபோன் கடை வச்சுருக்காங்க. செல்ஃபோன் கடைக்கு சில நடிகர்களும் நடிகர்களும் வந்து செல்ஃபோன் வாங்க வந்தாங்கன்னா எப்படி அவங்கள்ட்ட நகைச்சுவையாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சார். கிரேட், உடனே அசைச்சிருங்க. முதல்ல வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து செல்ஃபோன் வாங்குறதுக்காக போகிறாரு, தியாகராஜ பாகவதர் வந்து செல்ஃபோன் வைக்கிறாரு, அவர் எப்படி பேசியிருப்பாங்க? கிருஷ்ணா முகுந்தா முரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முரே முரே. இறைவா, இன்று செல்போன் வியாபாரம் அமோகமாக இருக்க வேண்டும். வணக்கம் மேடம். வணக்கம் மேடமா, கொஞ்சம் முடி அதிகமாக வைத்திருந்தால் மேடம் என்று சொல்வதா? இல்லை, நீங்கள் அந்த பக்கம் தலையை விரித்து போட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, பாட்டு போடும்போது பொம்பளை குரல் மாதிரி இருந்துச்சு, அதனால மேடம் சொல்லிட்டேன். உனக்கு என்னாச்சு? ஷண்டாளா, நல்லவாள் முன்கூட்டியாக பார்த்தாய், எக்கு தப்பாக இருந்தால் என்ன ஆகுது? சரி, அந்த மாதிரி ஆள் கிடையாது நான். அதாவது அண்ணாச்சி, நான் புதுசாக செல்போன் வாங்க வந்திருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் செல்போன் யூஸ் பண்ணது கிடையாது. மிகவும் சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல செல்போனை ஒன்று கொடுங்க. என்ன மாடல் வந்திருக்கு சொல்லுங்க. நிறைய மாடல்கள் வந்திருக்கிறது. இதுதான் நக்கியா 95. நக்கியா 95? ஆம். சரியான மாடலா இருக்கியா? அருமையான மாடல். இதில் எப்படி போன் பண்ணி பேசுறது சொல்லு. எதை அமுக்கு நான் எப்படி பேசுறதுன்னு கேட்டா சொல்லு பார்க்கலாம். அதாவது, இந்த போனில் வேறொரு உங்களை தொடர்பு கண்டால் ரிங் டோன் வரும். வந்தவுடன் அந்த பச்சை பட்டனை பச்சைக்கென்று அமுத்தி நீங்கள் பேச வேண்டும். சரி, செல்போன் பச்சை கலர் பட்டன் ஆன் பண்ணி நான் பேசினா அங்க யார் பேசுறது? அவன் யாரு? பொம்பளையா அம்பளையா? எத்தனை கிலோமீட்டர் இருந்து பேசுறான்? அது யார் நீ சொல்லு. இது என்ன கேள்வி இது? அங்கு யார் பேசுறாங்க எனக்கு எப்படி தெரியும்? சண்டாளா, ஏயா, உன் கடையில செல்போன் நான் வாங்குறேன், இது உன் செல்போன் தானே, நீ தான் சொல்லணும். இது என்ன கொடுமை? அந்த ஃபோன் மனுக்கு வேண்டாம், வேறொரு நன்னாக ஒரு ஃபோனை காட்டுகிறேன். இது வேற மாடல். சரி காட்டு. இது என்ன சொல்லு? இந்த ஃபோனில் 1100 எண்களை ரியாக பதிவு செய்து கொள்ளலாம். ஓ, 1000 எண்கள் அதில் பதிவு செய்யலாமா? ஆமாம். அவ்வளோ வசதி இருக்கா? ஆமாம். கேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? எனக்கு 1000 பேர் பழக்கம் கிடையாது, எனக்கு இருக்கிறது மொத்தமே 10 பேர் தான் பழக்கம். அதனால அந்த 10 பேர் மட்டும் எனக்கு இடம் கிடைச்சா போதும். அந்த 1000 அந்த 10 கழிச்சுக்கிட்டு 990 பேர் இடத்த வேற யாருக்கா வித்துட்டு அந்த பணத்தை எனக்கு நீ கொடுத்த. இறைவா, ரியல் எஸ்டேட்டை வியாபாரம் பண்ணுவது போல் இந்த இடத்தை விற்க சொல்லுகிறான் படுபாவி. இதுவும் வேண்டாம். இந்த ஷெல்லில் இது என்ன புதுசு? இதில் வந்து அழமையான கேமரா இருக்கிறது. ஓ, செல்போன்ல கேமரால வைக்கிறாங்களா? கேக்கே சந்தோஷமா இருக்கியா சொல்லு. இந்த கேமராவில் உன்னை பிடித்தா கூட அழகாக படம் வரும். சந்தோஷம். இந்த கேமராவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியா? சரி, இந்த செல்போன்ல படம் பிடிச்சி பாஸ்போர்ட் சைஸ் எவ்வளவு வரும், மேக்ஸி சைஸ் எவ்வளவு வரும், அதை படம் பிடிச்சி அதை பிரிண்ட் போட்டு அதை டெவலப் பண்ணி பிரேம் போட்டு முடிஞ்ச பிளக்ஸில் போட்டு எனக்கு நீ கொடுத்து. எனக்கு தலையே சுற்றுகிறது. இறைவா, இவனிடம் நான் சரியாக மாட்டிக்கொண்டேன். என்ன பேசிருக்கேன்? நான் இறைவனிடம் பேசினேன். செல்போன் வாங்குது நானியா? எங்கிட்ட பேசி நீ முதல்ல. இந்த வீடியோ கேமரா செல்போனில் ஓ வீடியோவில் இருக்க கேமராவில்? ஆமா. அதோ செல்போன்ல சந்தோஷமா இருக்கியா சொல்லு சொல்லு. இது புதிதாக மார்க்கெட்டுக்கு வந்துள்ளது. கோயம்பேடு போகும்போது கத்திரிக்காய் வாங்க நான் போனேன், அப்பா சொல்லிருந்தா செல்போன் அங்கேயே வாங்கியிருப்பேன். மார்க்கெட்ல வந்து இப்பதான் நீ சொல்ற? தங்கள் வீட்டு இல்லத்தில் நடக்கிற அனைத்து சுப காரியங்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்து நம்ம போட்டு பார்க்கலாமா? ஆமாம். சரி, பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்க. கிட்டத்தட்ட நிறைய வாங்குவில் போல் தெரிகிறது. எடுத்து நோட் பண்ணிக்க நீ. பரவாயில்ல, சொல்லுங்க. என் தங்கச்சி மகனுக்கு காது குத்து, என் தம்பி மகனுக்கு கல்யாணம், என் பொண்ணுக்கு வளைகாப்பு, இதை மூணையும் படம் முடிச்சு வீடியோ கவரேஜ் பண்ணி ஒரு டிவியில் போட்டு எனக்கு நீ கொடுத்துரு. இல்லை என்னையா? இல்லை உங்களுக்கு உங்களுக்கு தான் கேட்க நானு முடியவில்லை ஐயா.
என்னால் முடியவில்லை. என் தாய் அப்போதே சொன்னால் வெங்காய மண்டி வைத்து புழைத்துக்கொள் என்று. ஆனால் நான் தான் கேட்காமல் செல்போன் கடை வைத்து இந்த படுவாயிடம் சிக்கிவிட்டேன். தயவு செய்து இனிமேல் நான் செல்போன் கடையே வைக்க மாட்டேன். தாங்கள் தங்களால் ஒரு உதவி செய்ய வேண்டும். ஒன்றுமில்லை ஐயா, தாங்கள் கடையை விட்டு செல்லும் பொழுது அந்த ஷட்டரை இழுத்து விட்டு செல்லுங்கள். நான் கடை சாத்தி போட்டு நீ என்ன பண்ணுவ? வேற என்ன செய்வது, ஜீவசமாதி ஆகிவிடுவேன். அடுத்து சார், அதாவது பானுமதி மேடம் வந்து கடையில் செல்போன் வியாபாரம் பண்ணுறாங்க, வாங்குறதுக்காக கார்த்திக் ரகுவரன் ரெண்டு பேர் வர்றாங்க. அழகான செல்லுதான் மது கேத்த பில்லுதான், அழகான செல்லுதான் மது கேத்த பில்லுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தரமான செல்லுதான், அழகான செல்லுதான் அது கேத்த பில்லுதான், அழகான செல்லுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எந்த கஸ்டமரையும் காணோம், யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். மேடம் வணக்கம். மேடம் வாங்க, மிஸ்டர் கார்த்திக் வாங்க. ஏதாவது ட்ரிங்க்ஸ் இங்கே சாப்பிட்றீங்களா? வருமாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த ட்ரிங்க்ஸை சொல்லலாம் மிஸ்டர் கார்த்திக், கூல் ட்ரிங்க்ஸை சொன்னேன். நீங்கள் சொன்ன அதே பிரிண்டு தான். சரி, உங்களுக்கு என்ன மாடல் வேணும், எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள். இந்த கடங்கார பசங்க, இந்த ஆம்பளை பசங்கள்லாம் கூப்பிட்டா செல்லை எடுக்கக்கூடாது. ஒன்லி கேர்ள்ஸ் கூப்பிட்டா மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கொடுங்க மேடம். ஓஹோ, கேர்ள்ஸ் கூப்பிட்டா தான் அந்த ஃபோனே ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம். நல்லா கற்பனை மேசன், நல்லா கற்பனை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி மாடல் எதுவும் இல்லை, வேற என்ன ஆப்ஷன் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக். அந்த மாதிரி ஃபோன் வந்தா சொல்லுங்க, வந்து வாங்கிட்டு போற மட்டுமா? போயிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். வாங்க மிஸ்டர் ரகுவரன். ஒரு 90 கிடைக்குமா? என்ன மிஸ்டர் கேக்குறீங்க, செல்போன் கடையில வந்து 90 கேக்குறீங்க? 90 மாடல் செல் கிடைக்குமா? நல்லா நல்லா புரியுது. அதாவது 19 ஒரு மாடல் கேக்குறீங்களா? நினைக்கிறீங்களா? நல்ல கற்பனை மிஸ்டர் ரகவரன், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இப்போ எதுவுமே கிடையாது. அப்படின்னா நான் பில்லட்டங்கிட்ட அடிக்கடி பேசுறதுக்கு ஒரு செல்போன் கொரியன் மேக்கிலிருந்து இஎம்ஐ இல்லாத என்ன மிஸ்டர் ரகவரன், நம்ம மதன் பாபு சார் பேசுற மாதிரி பில்ல எடுத்து பேசணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் சாதாரண விஷயமா? இது எங்கே கேஷில் போய் மாட்டினாலும் மாட்டும், அந்த மாதிரி ஆப்ஷன் உள்ள செல்போன் எதுவும் இல்லை. அப்படி வந்தால் நான் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க மிஸ்டர் ரகவரன். வேற எங்கேயா டாஸ்மார்க் கிடைக்க போயிருக்கலாம் உங்க பார்த்து. கோலங்கர் சீரியல்லை தில்லா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது, அருமையான ஒரு பாடி லாங்குவேஜோட அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கணும். நாங்கள் இன்றைக்கி தான் அந்த முயற்சி பண்ண மேடம் அப்படின்னு சொன்னோடனே முதல் முறையாக ரெண்டு பேரும் முயற்சி பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம் சார். அதாவது இவங்க வந்து பஞ்சதந்திரம் படத்தில் வர தேவயானி, தேவயானி மேடம், இவங்க இங்கே வந்து தில்லா, கோலங்கர் தில்லா. அவ்வளோ பெரிய கடை, அவ்வளோ பெரிய செல்போனுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது யார் வந்து வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாங்க மிஸ்டர் தில்லா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய செல் வேணும்னு சொல்லுங்க தில்லா. கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் தில்லா, அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஆதி சார் வச்சிருக்கிற மாதிரி செல் கிடைக்குமா மேடம்? ஆதி சார் வச்சிருக்கிற மாதிரி கிடைக்குமா மேடம்? ஆதி வச்சிருக்கிற செல்போன் எங்கிட்ட எப்படி கிடைக்கும் தில்லா? கொஞ்சம் ஒரு இடத்துல நின்று பேசுங்க தில்லா, எனக்கு வாந்தி வாந்தியா வருது. என்னோட பாடி லாங்குவேஜ் மேடம், என்னோட பாடி லாங்குவேஜ். என்ன செல்போன் வேணும் சொல்லுங்க தில்லா. இந்த செல்போன்ல அந்த தோலை உண்மையை சொல்லுவானா மேடம்? உண்மையை சொல்லுவானா மேடம்? அடுத்து காந்திமதி மேடம் வந்து செல்போன் கடை வச்சிருக்காங்க, சண்முக சுந்தர் சார் வந்து செல்போன் வாங்குவாங்க. செல்போன் கடை எவ்வளவு அழகா வச்சிருந்தேன், படுவாமி பையில குடும்பத்தில் இருக்கிறவனே வந்து செல்போன் வாங்குறானுங்க, வெளியாளுங்க யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி கரெக்டா வந்துட்டியாடா ராசா? நீங்க எங்க போன நான் வந்துருவேன்.
தம்பி உங்ககிட்ட ஒரு செல்போன் கொடுத்தனே, அதை எங்கடா ராஜா? அக்கா, அந்த செல்ஃபோனை பற்றி கேட்கணும் இல்லைங்க, நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கக்கா? அக்கா, நீ கொடுத்த செல்ஃபோனை கொட்டிட்டு நான் வெளியே போனேக்கா, அதை எதோ திருட்டு செல்லாமாக்கா, அது கொரியன் மேக்கல் கொடுத்த திருட்டு செல்லுக்கா, போலீஸ்காரன் என்னை பிடிச்சி எப்படி எப்படியெல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் மிதிச்சான் தெரியுமாக்கா? உன் புருஷனுக்காக நான் 7 வருஷம் தையில் இருந்தேக்கா, 7 வருஷம் தையில் இருந்தேன். உன் புருஷன் திருடுன்னு என் வாயில எப்படிக்கா சொல்லுவேன்? உனக்கு லேட்டஸ்டா ஒரு போன் வந்திருக்காத, வாங்கிக்கிறியடா தம்பி. என்ன பேர் இருக்காது? சாணியம் பிரிச்சன்னு ஒரு செல்லு வந்திருக்கடா பார்வாரா. என்னக்கா சாணியில மீஸ்ட் வந்து கடைக்குள்ள வந்து உட்கார்ந்து செல்போனோட பேருடா தம்பி? அக்கா, அந்த போன்லாம் எனக்கு வேணாக்கா. எனக்கு முன்ன கேட்ட மாதிரி டச் ஸ்கிரீன் வேணுக்கா. அது கொடுக்குறேன்டா, டச் ஃபோன் முதல்ல டச் பண்ணி நெஞ்சி குழிய ஆக்கிட்டியடா கொண்டு போய். அக்கா, அதுக்காக தான் அந்த செல்போனையே நான் கேட்டது. தம்பி, இதில் என்னென்ன ஆப்ஷன் கொஞ்சம் கேளுடா தம்பி. என்ன ஆப்ஷன் இருக்கு இது தம்பி? இதில் வந்து செல்போனில் வந்து பாட்டெல்லாம் ரிங்டோனாக வராதடா, பழமொழி தாண்டா வரும். சூப்பராக இருக்கக்கா, அதில் ஒரு 2 ரிங்டோனை போட்டுடுக்கா. ஆட்டு பட்டிக்கு அரச பட்டிக்கு ஆட்டு கட்டவனே, வெக்க கட்ட சிரிக்கி வேண கட்ட பொறுக்கி கிழிச்சு அதே கெட்ட பத்த ராசா பொத்தி பொத்தி வளர்த்தனே. செல்போன் வருது, போன் அடிக்குது, போனிடுங்க. 4 பேர் இருக்கிற இடத்துல இந்த ரிங்டோன் அடித்தா குடும்பம் விளங்கிருக்கா, குடும்பம் விளங்கிடும். வழக்கம் போல பிரமாதப்படுத்திட்டீங்க மேடம். இவங்க பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி மேடம் இருந்தது? எப்படி இருந்தது? சூப்பர். தேங்க் யூ. அசத்திட்டீங்க. ஸ்பெஷலி தில்லா. கோலங்களில் தில்லான ஒரு ரொம்ப பெக்யூலரான கேரக்டர் சார். அவர் நடிக்கும் போது பக்கத்தில் வந்தாலே நமக்கு சிரிப்பு வர மாதிரி. அவருக்கு ரோபோ போலீஸ்ன்னு சொல்லி பேரே வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு டிப்பிக்கல் பாடி லாங்குவேஜோட பேசுவார். கரெக்டாக அதே மாதிரி பண்ணிட்டீங்க. அப்படியே தில்லா லைவ்ல வந்த மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ராஜ்குமார் சார் தான் கொடுத்தது. ஏதாவது நீங்கள் சீரியல் வச்சு அதை ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மிமிக்ரி பண்ண அத்தனையும் ஆர்டிஸ்ட்டுங்க அப்படியே லைவாக என் கண்ணு முன்னாடி அப்படி நின்றுட்டு இது பண்ணுற மாதிரியே இருந்தது. அண்ட் வாய்ஸ் கூட அப்படியே மாற்றி, என்னோடய வாய்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை. முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு இமீடியட்டாக ரெடி ஆனது தான் அந்த கான்செப்ட். பெரிய விஷயம் உங்களுக்காக. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக விஷயம். இப்போ இது வரைக்கும் நான் ரசித்தது உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நான் ரசித்து ரொம்ப நன்றி. என்ஜாய்டு இட் அ லாட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கீப் இட் அப். நன்றி 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 மேடம். இந்த ஆக்சுவலாக இந்த பஞ்சதந்திரத்தில் அந்த வாய்ஸ் நீங்களே ஒரிஜினலாக பேசுனீங்கல்ல? ஆமாம், நான் தான் டப் பண்ணேன். ஏன் அது அந்த படத்தில் மட்டும் பண்ணீங்க? லைக் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது பண்ணதுக்கப்புறம் அந்த மானிட்டரில் அந்த சீன் இந்த ஒரு ஷார்ட் பார்த்தோம். பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அவ்வளோ ஹியூமராக இருந்தது பார்க்கும்போது. அந்த எவ்வளோ பெரிய மாத்திரை, எவ்வளோ பெரிய மூடி, அந்த விஷயம் கத்துக்க முடியும். போது அது ஒரு பெட்டர்மெண்டா பண்ணிட்டே இருப்போம். அண்ட் அப்போவே அவர் சொன்னார், நீங்கள் தான் டப்பிங் பண்ணணுன்னு. பண்ணுவேன். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஒரு 10% அப்போ நடித்தது இன்னும் எனக்கு வரலன்னு நினைக்கிறேன். டப்பிங்கில் இன்னும் ஒரு 10% எங்கேயோ குறையிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் அந்த ஒரு சீனுக்கு எனக்கு எவ்வளோ பாராட்டு கிடைச்சிருக்குது. முழு படத்தில் கூட நான் நடித்தது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் அந்த சீனுக்கு எனக்கு ரொம்ப பாராட்டு. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போக அசத்தல் மன்னன் ஜானகி ராமன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கூடிய சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மதிப்புக்குரிய நடுவர்கள் மதன் சார் மற்றும் சிட்டி சார் அவர்களுக்கும் இனிய தொகுப்பாளனிக்கும், அதாவது அன்றைக்கி ஒரு மாமியாரும் மருமகளும் சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா சீரியல் ஓடி இருக்குது, கோலங்கள். மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அவங்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு திருடே உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தால் அந்த அம்மா அழுதுகிட்டே பார்க்கணும், அந்த செயின் எடுத்து கொடுத்தது, பீரோ சாவி எடுத்து கொடுத்தது, அவன் எல்லாத்தையும் கலவான்ட்டு முன்னாடி வந்துட்டான். முன்னாடி வந்தவுடனே டிவி மட்டும் இருந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டான், டிவியை தூக்கியிருக்கான். உடனே இந்த மாமியார் மருமகளும் ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க, என்னாடி இது ஆச்சரியமாக இருக்குது,
டிவிலேயே டிவியை தூக்குற மாதிரி காட்டுறாங்க என்ன. ஏன்னா அப்படி மாமியாரையும் மருமகளையும் ஒன்றா சேர்த்து கட்டி போட வைக்கிற ஒரு பண்பு வந்து நம்ம தேவயானி மேடம்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல வணக்கத்தை சொல்லிக்கிட்டு சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? அவசியம் போகலாம். வாங்க ஜானகிராமன். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க சார்? இன்றைக்கி வந்து நாய் படாத பாடன்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி கொஞ்சம் டாக்ஸை வச்சு ஒரு காமெடி பண்ணிவிட்டு கடைசி அதை வச்சு ஒரு செய்தி சொல்லலாம். டாக்ஸுங்களை வச்சு அப்படின்னா எங்களுக்கு ஒரு மாதிரியாக செல்ல பிராணிகள். ஆ, இது நல்லா செல்ல பிராணிகள்னு சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோன்றீங்களே. பின்ன என்ன சார் நாம செல்ல பிராணிகளா உங்களுக்கு? செல்ல பிராணிகள் அப்படின்றாரு, டாக்ஸுனா எப்படின்றாரு? அவர் கை தூக்கினாரா செல்ல பிராணிக்கு? டாக்ஸுங்களுக்கு தான் தூக்குறாரு, அதனால்தான். அதாவது சார, இந்த பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்னன்னா, போடுறது 10,000 ரூபா உருப்படி, போகிற இடமெல்லாம் செருப்படி அப்படிங்கிற கதையாக தான் இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா, அன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷனை கூப்பிட்டுருந்தாங்க, சரின்னு சொல்லி நானும் பேச போயிருந்தேன், சரியாக விசாரிக்காமல் போயிட்டேன். அது பார்த்தா அது ஒரு டாக்ஸோ, பார்த்தா வரிசையாக வருது, கும்பலேனின் வருது, அல்சேஷன் வருது, வரிசையாக காட்டுறாங்க. என்ன எப்போ பேச கூப்பிடுவாங்கன்னு தெரியல. நானும் அந்த பேச சட்டையை பிடிச்ச அவரை கெஞ்சினேன், நான் எப்போ சார் பேசுகிறேன், இருங்க சார், 7 மணியாச்சு 7.5 மணியாச்சு, கூப்பிட்ற மாதிரி இல்லை. கடைசியில் கடுப்பாய் சட்டையை பிடிச்சவொடனே அந்தாலும் சொன்னார், கூலா இருங்க, அந்த நாய் முடிஞ்சவொடனே அடுத்து நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டாங்க என்னன்னே தெரியல. இது ஒன்றா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நாய் வாங்கியிருந்தான், கூப்பிட்டுருந்தான், பார்த்தா போர்டு போட்டிருந்தது, நாய்கள் ஜாக்கிரதை. நானும் பயந்து பதுங்கி பதுங்கி உள்ளே போகிறேன், பார்த்து பார்த்துண்ணா, நான் ஏதோ அல்சேஷன் தான் மேலே பாய போதும் போல பின்னாடி போங்கிறேன், பார்த்து மிதிச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா எலி குஞ்சு மாதிரி ஒரு நாய் வாங்கியிருக்கான், 80,000 ரூபா கொடுத்து. அது எதுக்கு அதை வாங்கியிருக்கான்னு தெரியல. இன்னொருத்த வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்தா நாய் படுக்கிற இடத்துல அவன் படுத்திருந்தேன். ஏன்னா நாய் படுக்கிற இடத்துல நீ படுத்திருக்கேன்னு, விடுங்க 1,00,000 ரூபா பார்த்து வாங்க, நாய் எவனாவது எடுத்துகிட்டு போயிடுவான், அதான் உள்ளே படுத்திருக்கேன். அதாவது நாய் எங்கே படுக்கணுமோ அந்த இடத்துல இவன் படுத்திருக்கான், இவன் படுக்க வேண்டிய ஏசி ரூமில் நாய் படுத்திருக்கு. ஏன்னா இப்போ அந்த சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு போயினேன், வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கை கழுவினேன் மேடம், கை கழுவிட்டு டவல் நினச்சேன் வல்லுன்னுச்சு, கடைசியில் பார்த்தா அது டவல் கிடையாது, அதுவும் ஒரு நாய். இப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக ஒரு வீட்லேயும் வளர்க்குறாங்க, அது பணக்காரங்க. இது இதாவது பரவாயில்ல, ஒரு அம்மா புதுசாக ஒரு 2,00,000 ரூபாய்க்கு நாய் வாங்கியிருக்கு, வாங்கிட்டு அதை கொஞ்சுது, உம்மா செல்லம் குட்டினோடனே கீழே பையன், அம்மா அப்படின்னா போடி செல்ல, உம்மா சின்ன அம்மாண்ணா, ஏய் சும்மாறா, எவ்வளோ அழகான உங்க உம்மனுக்கு முத்தம் கொடுத்துருக்கு. கீழே இருந்தாவே, அம்மா மூஞ்சி இந்த பக்கம் இருக்குது, நீ அந்த பக்கம் கொஞ்சிக்கிட்டு இருக்கான்றா. இப்போ மூஞ்சி எது எதுன்னு தெரியாமலாம் இப்போ நாய் போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தோடனே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஏங்க ஒரு நாய் வாங்கலான்னு. நானும் ரொம்ப அசத்தல் மனன் இல்லையா, ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி, நாய் எதுக்குமா வாங்கணும், நான் தான் இருக்கேன்லண்ணே, இல்லைங்க நல்ல நாயாக வாங்கணும்னு சொல்லுங்க, என்ன பேச முடியுங்க. இது வந்து நம்ம பார்க்கறது பணக்கார நாய். அதே மாதிரி இந்த தெரு நாய்னு ஒன்று இருக்குது, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைக்கிள் பட்டால் கூட 15 கிலோமீட்டர் பறந்து ஓடும் தெரு நாய். இப்போல்லாம் தெரு நாயெல்லாம் கவலைப்படுறதே இல்லை, ஓட பெரிய பருப்பா நீ, நான் கிராஸ் பண்ண பிறகு நீ போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சாப்பாடு அதுக்கு நல்லா கிடைக்குது தெரு நாய்க்கு. இன்னொரு அம்மா பார்க்கணும், வாயில் நாய் கடிச்சிருச்சுன்னு வந்திருக்கு மேடம், எல்லாருக்கும் கண்ணா அது வாயில் நாய் கடிச்சு. டாக்டர் கேட்டார், ஏம்மா நேற்றுக்கு தானே உன் மாமியார் கடிச்சிருச்சுன்னு கூப்பிட்டு வந்த, இன்றைக்கி வாயில் கடிச்சிருக்குன்னு வந்திருக்கோண்ணா? இல்லை, என் மாமியாரை கடிச்ச நாயின்னு சொல்லிட்டு செல்லமாக ஒரு லிப் கிஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், என்ன வாயில் கடிச்சிருச்சுன்னு. அம்மா எவ்வளோ ஆர்வ கோளாறுல பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. அது பரவாயில்ல, எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் ரொம்ப பந்தா பண்ணுவாங்க, ஒரு அம்மா இருக்காங்க ரொம்ப பந்தா பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாய் வாங்குவாங்க, அது டிசைன் டிசைனாக வாங்குவாங்க. எப்பட்றா கவுத்துருன்னு ஒருத்தர் பார்த்தாரு, ஒரு அம்மா அன்றைக்கி ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, போனவுடனே அவர் பார்த்தாரு, என்ன கழுதியோட வாக்கிங் வந்திருக்கீங்க அப்படின்னாரு. அந்தம்மா கழுதியா, யோ இது நான் போன வாரம் தான் 1,00,000 ரூபா கொடுத்தவாங்க நாயானே, நான் நாய்கிட்ட கேட்டு போனேங்க அப்படின்னு போயிட்டாங்க. அதோட சரி, அந்த அம்மா நாயை விற்றுட்டு சுவிட்சர்லாந்தில் போய் செட்டில் ஆயிடுச்சு. இது ஏன் வந்து இந்த நாயை பற்றி இன்றைக்கி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நாயை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம்னா, நான் சமீபத்தில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன் சார். அங்கே பார்த்தீங்கன்னா நாயங்கிறது ஒரு பெரிய கம்பானியன், அதாவது நாய் நன்றியுள்ள விஷயம் அது ஒன்று, அது இல்லாமல் ஒரு கம்பானியன். ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஆளாக நாய் எப்போவுமே இருக்கும், அவங்க போகிற இடத்துக்குலாம் போகும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க சொன்னாங்கன்னா நாய் கேட்கும், உட்காரு எந்திரி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த படித்த பயலுக்கு என்ன பண்ணுறது, வளர்ந்த பிறகு அம்மா அப்பா சொல்கிறத கேட்கல, அதனால் நாய் வந்து கம்பேனியன் இருக்குது. அன்றைக்கி அந்த முதியோர் இல்லத்தில் போய் பார்த்துருந்தப்ப நம்மளாம் அம்மா அப்பா சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகுமான்னு. அந்த முதியோர் இல்லத்தில் பார்த்தேன், குஞ்சு மிதித்து முடமான கோழிகள்னு ஒரு போர்டு போட்டிருந்தது, அது ரொம்ப மனசை திசைகிற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து அந்த 5 அறிவு உள்ள பிராணிகிட்ட இருந்து நம்ம நன்றியுணர்ச்சியை மட்டும் கற்றுக்கலாமல், 6 அறிவுள்ள நம்ம அந்த கம்பானியன் துணை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு வாழ்க்கையில் வளரணும்னா அதுக்கு நம்ம குடும்பங்கள் என்றைக்குமே சிரிப்பு இருக்கணும், அந்த சிரிப்பை சிறப்பாக கொடுப்பது நம்முடைய அசத்தப்போதார் நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பினை கொடுத்த உங்கள் அனைவருக்கும்
இந்த சமயத்தில் நன்றி கூட விடைபெறுகின்றேன். உங்கள் அன்பு அசத்தல் மன்னன், நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நல்லா சொல்லிங்க. சொன்னார், மனிதர்கள் அடிக்கடி மிருகங்களை பார்க்க போய் வரும் இடம் மிருக காட்சி சாலை. மிருகங்கள் அடிக்கடி வந்து மனிதர்களை பார்த்து விட்டு போகும் இடம் முதியோர் இல்லம். அதாவது இந்த வாக்கிங்கு, இந்த நாயங்களை பார்த்து ஒருத்தர் வாக்கிங்க்கு நாய் தான் கூட்டின்னு போவார். நல்லா ஒரு குண்டாக இருந்தார், வாயம் நல்ல, நாயம் நல்லா இருந்தது. வாக்கிங் போகும்போது நாய் இழைச்சி போச்சு, அந்த ஆள் இழைக்கல. காரணம் என்னன்னா, அவர் 10 இட்லி சாப்பிட்றாரு, நாய்க்கு 1 இட்லி தான் போடுறார். தேவயானி மேடம், ஜானகிராமன், இவர் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா பண்ணீங்க ஜானகிராமன், நல்ல ஒரு மெசேஜோட விஷயத்தை சொன்னீங்க. ஓல்டேஜ் ஹோம் பற்றி சொன்னீங்க. என்னோடய கோலங்கள் சீரியல்லையே நாங்கள் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஒன்று ஈசிஆர் ரோடில், பாலவாக்கம் பக்கத்தில், அப்புறம் போரூரில் அடிக்கடி எங்களுக்கு இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் எல்லாம் ஷூட்டிங் நடக்கும். நிறைய நான் போய் அவங்களை நேரில் சந்திச்சிருக்கேன். இந்த பாலவாக்கமில் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அட்லீஸ்ட் ஒரு 70 or 80 மாமீஸ் இருப்பாங்க, வயசான அம்மாஸ். அவங்கள நேரில் போய் சந்திச்சிருக்கேன், அவங்கள கூட போய் உட்கார்ந்து பேசியிருக்கேன், அவங்களோட வேதனைகள் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. அந்த ஆனால் அங்கே இருக்கிற அந்த மாமீஸ் எல்லாம், அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதுதான் பெரிய விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நம் குழந்தைங்கள் கூட இல்லாத இருக்கும்போது கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த இல்லத்தில் எங்களுக்கு கிடைக்குது. வி ஆர் வெரி ஹாப்பி ஓவர் ஹியர். அப்படி கூட்டு குடும்பமாக இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். அந்த சந்தோஷம் அவங்களோட கண்ணில் தெரியுது. ஸோ ஒரு சைடில் அவங்க ஃபேமிலி இல்லாத ஒரு வேதனை, பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு இல்லங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம், அதை நான் பார்த்துருக்கேன். நேரில் நான் சந்திச்சிருந்தாங்கன்னா நான் இந்த ஷேர் பண்ணுறேன். மேடம், அந்த அந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம் போயிருந்தப்ப தான் நாங்கள் சிரிக்க சிரிக்க நிகழ்ச்சி பண்ணோம். ஆனால் சிரிச்சிட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா அவங்களெல்லாம் பார்க்குறப்ப அந்த விஷயத்தை உங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ரொம்ப பேர் வெறுப்பா அசத்தலா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். டோன்ட் மிஸ் இட். அசத்த போவது அறுபதையும் சிரிக்க வைப்பா, 20 ரசிக்க வைப்பா, கொஞ்ச நேரம் அசந்திங்கதா, செத்தவனையும் சிரிக்க வைப்பா. நடிகர் ஒரு திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்களா, நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கிரன் .in படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுறேன்.